மகாராஷ்டிராவில் 120,000 பேருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று உறுதி. கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக விநாயகர் சதுர்த்தியை எளிமையாக கொண்டாட வேண்டும் என முதல்வர் உத்தவ் தாக்கரே வேண்டுகோள். தினமும் 15,000 வெளி மாநில தொழிலாளர்கள் மீண்டும் மகாராஷ்டிரா திரும்புகிறார்கள் என அனில் தேஷ்முக் தகவல். இந்தியாவின் முதல் நடமாடும் கொரோனா பரிசோதனை ஆய்வகம். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் இதுவரை 380,000 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 53.8% பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை மொத்தம் 380,532 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 13,586 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,573 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு விகிதம் 3.3% உள்ளது. இதுவரை 204,711 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடையும் விகிதம் 53.8% உயர்ந்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 163,248 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 120,504 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 52,334 பேருக்கும் டெல்லியில் 49,979 பேருக்கும் குஜராத்தில் 25,601 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மராட்டியத்தில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முதன்மையானது விநாயகர் சதுர்த்தி. நாட்டின் மற்ற இடங்களை காட்டிலும் இங்கு விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாகவும் ஆடம்பரமாகவும் கொண்டாடப்படுகிறது. 10 நாள் கொண்டாடப்படும் இந்த விழாவின் போது மாநில தலைநகர் மும்பை பெருநகரம் உற்சாக வெள்ளத்தில் திளைக்கும். சர்வஜனிக் மண்டல்களிலும் வீடுகளிலும் மக்கள் சிறியது முதல் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபடுவார்கள். பின்னர் 10 நாட்களும் பூஜைகள் பஜனைகள் என விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களைகட்டும். பின்னர் ஆனந்த சதுர்த்தி அன்று ஊர்வலமாக கடல் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் தொடங்குகிறது. ஆனால் தற்போது கோவிட் 19 வைரஸால் மராட்டியம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை வழக்கம் போல ஆடம்பரமாக கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் தொடர்பாக சர்வஜனிக் மண்டல் நிர்வாகிகளுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசனை நடத்தினர். அப்போது அவர் பேசிய போது மராட்டியத்தில் கோவிட் 19 வைரஸ் அச்சுறுத்தல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. எனவே இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை கோலாகலம் மற்றும் ஆடம்பரமாக கொண்டாட வாய்ப்பு இல்லை. திருவிழாவின் போது கூட்டமாக திரளவோ அல்லது ஊர்வலமாக செல்லவோ கூடாது. சமூக பொறுப்பை மனதில் வைத்து விநாயகர் சதுர்த்தியை எளிமையாக கொண்டாடி உலகுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். திருவிழாவை எவ்வாறு எளிமையாக கொண்டாட முடியும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். மிஷன் பிகின் திட்டத்தின் கீழ் நாம் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும். நமது கலாச்சாரம் மற்றும் மரபுகள் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் நமது சமூக பொறுப்பையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கேற்ப நாம் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த கூட்டத்தின் போது சட்டம் ஒழுங்கு குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணை முதலமைச்சர் அஜித் பவார், மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் உள்ளிட்ட அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மார்ச் மாதம் இறுதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. மகாராஷ்டிராவில் ஒரு நாளுக்கு முன்னதாகவே ஊரடங்கு அமலுக்கு வந்தது. ஊரடங்கால் தொழில்துறைகள் மூடப்பட்டதாலும் பேருந்து ரயில் போக்குவரத்து அடியோடு நிறுத்தப்பட்டதாலும் மராட்டியத்தில் தங்கியிருந்த வெளிமாநில தொழிலாளர்கள் வேலை இழந்து வருமானமின்றி தவித்தனர். இது தவிர கொரோனா அச்சம் காரணமாக சொந்த ஊருக்கு படையெடுத்து வந்தனர். அவர்களின் வசதிக்காக ஷார்மிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன.
மராட்டியத்திலிருந்து சுமார் 17 லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு சென்றதாக மாநில அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் தற்போது ஊரடங்கில் தளர்வுகள் காரணமாக மகாராஷ்டிராவில் மீண்டும் தொழில் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நீண்ட தூர ரயில் சேவைகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து சொந்த ஊர் சென்ற வெளிமாநில தொழிலாளர்கள் தினமும் சராசரியாக 15,000 பேர் மீண்டும் மராட்டியம் திரும்பி வருவதாக மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மும்பை, தானே, புனே, நவி மும்பைக்கு தினசரி 11,500 பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். புனே, நாக்பூர், கோண்டியா, நந்தூர்பார், கோலாப்பூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கு தினசரி 4,000 முதல் 5,000 பேர் வரை வருகிறார்கள். மராட்டியத்தில் தொழில்துறை நடவடிக்கைகள் பெரிய அளவில் தொடங்கியவுடன் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும். வெளிமாநில தொழிலாளர்கள் மீண்டும் திரும்பி வருவதால் கொரோனா பரவலை தடுக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அதில் அவர் கூறியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மின்சார வாகனங்களின் உற்பத்தி மையமாக இந்தியா மாறும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவிட்19 பிந்தைய காலத்தில் இந்தியாவின் மின்சார வாகன திட்டம் என்ற தலைப்பிலான இணைய கருத்தரங்கில் பங்கேற்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கூறிய போது, அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா மாறும், அதன் உற்பத்தி மையமாக மாறும். இத்துறைக்கு முடிந்த அளவு சலுகைகள் அளிக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. மின்சார வாகனங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி 12% குறைக்கப்பட்டுள்ளது. சீனாவுடன் வர்த்தகம் செய்வதில் உலகம் இனி ஆர்வம் காட்டவில்லை. இது இந்திய தொழிலுக்கு வணிக மாற்றத்தை எடுக்க ஒரு நல்ல வாய்ப்பாகும். பெட்ரோலிய எரிபொருள் குறைந்த அளவில் கிடைப்பதால் மலிவான மாற்று எரிசக்தியில் உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு மின்சாரம் மற்றும் உயிரி எரிபொருட்கள் நல்ல வாய்ப்பாக உள்ளது. பழைய வாகனங்கள் ஒழிக்கும் கொள்கையை தொடர்வது வாகன உற்பத்தி துறைக்கு ஊக்கமளிக்கும். பொருளாதார நெருக்கடியிலும் நிலைத்தன்மை மற்றும் தன்னம்பிக்கையுடன் வாகன துறையால் நல்ல சந்தை வாய்ப்புகளை பெற முடியும். வாகனத்துறை உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். 3 நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சிறைபிடிக்கப்பட்ட இந்திய வீரர்களை சீன ராணுவம் விடுவித்துள்ளது. லடாக் எல்லையின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் திங்கட்கிழமை இரவு இந்தியா சீனா படைகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய தரப்பில் இதுவரை 20 வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர். சீனா தரப்பில் 40க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சீன ராணுவம் முதலில் அத்துமீறியதால் மோதல் ஏற்பட்டதாக இந்திய ராணுவம் கூறிய நிலையில் இந்திய வீரர்கள் அத்துமீறியதாக சீன ராணுவமும் குற்றம் சாட்டுகின்றன. இந்த மோதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றம் மேலும் அதிகரித்தது. பதற்றத்தை தணிக்க இருதரப்பு அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உயர்மட்ட அதிகாரிகள் அளவில் கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் சீனாவில் சிறைபிடிக்கப்பட்ட 2 உயர் அதிகாரிகள் உள்பட 10 இந்திய வீரர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்திய ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் சீனாவால் சிறைபிடிக்கப்பட்ட வீரர்கள் குறித்து எந்த தகவலும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசோதனை மேற்கொள்வதற்காக முதன் முதலாக நடமாடும் பரிசோதனை ஆய்வகத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. உலகை மிரட்டி வரும் கோவிட்-19 வைரசுக்கு இந்தியாவில் தற்போது வரை 3,66,946 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் கோவிட்-19 வைரஸ் பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வரும் நிலையில் முதன் முதலாக ஊரக பகுதி மற்றும் தொலைதூர கிராமங்களில் கோவிட்-19 வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ள நடமாடும் பரிசோதனை ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளது. சுகாதார தொழில்நுட்ப பற்றாக்குறையை போக்கவும் சுயசார்பை நோக்கி முன்னேறும் வகையிலும் நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் ஆந்திர மாநில மெட்டெக் ஜோன் இணைந்து இந்த நடமாடும் பரிசோதனை ஆய்வகத்தை உருவாக்கியுள்ளன. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடமாடும் பரிசோதனை ஆய்வகத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தொலைதூர பகுதிகளிலும் கோவிட்-19 வைரஸ் பரிசோதனை வசதியை உறுதிப்படுத்தும் வகையில் இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
மேலும் இந்த ஆய்வகமானது ஒரு நாளைக்கு 25 RDPCR சோதனைகள், 300 எலிசா சோதனைகள் மற்றும் காசநோய் HIV-க்கும் சோதனைகளை செய்யும் திறன் கொண்டுள்ளது என்றார். கடந்த பிப்ரவரி மாதம் ஒரே ஒரு பரிசோதனை ஆய்வகத்துடன் கோவிட் 19 வைரஸுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கிய இந்தியாவில் தற்போது 953 ஆய்வகங்கள் உள்ளது. இதில் 699 ஆய்வகங்கள் அரசுக்கு சொந்தமானது என்றும் அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார். காஷ்மீரில் கடந்த 24 மணி நேரத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 8 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அசாதாரண சூழல் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2 மாதங்களாக பயங்கரவாத ஊடுருவல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு அவ்வப்போது பாதுகாப்பு படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த 20 நாட்களாக நடைபெற்று வந்த தேடுதல் வேட்டையில் முக்கிய பயங்கரவாத அமைப்பின் 9 தளபதிகள் உள்பட 30-க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் உள்ள முனாங் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் உதவியுடன் பாதுகாப்பு படையினர் இன்று அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் இதுவரை 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் தெற்கு காஷ்மீரின் பாம்பூர் பகுதியில் பதுங்கியிருந்த ஒரு பயங்கரவாதியையும் அங்குள்ள மசூதிக்குள் நுழைந்த 2 பயங்கரவாதிகள் என மொத்தம் 3 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இப்பகுதியிலும் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்கங்களின் ஏலத்தால் 7 ஆண்டுகளில் 33,000 கோடி ரூபாய் முதலீடு வரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் சமூக வலைதளத்தில் அமித்ஷா கூறிய போது, வணிக ரீதியான பயன்பாட்டுக்காக 41 நிலக்கரி சுரங்கங்களின் ஏலத்தை பிரதமர் துவக்கி வைத்துள்ளார். இந்த ஏலத்தால் 7 ஆண்டுகளில் 33,000 கோடி ரூபாய் முதலீடு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையால் 280,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும். மாநில அரசுகளுக்கு 20,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று அமித்ஷா கூறியுள்ளார். கொரோனா சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் அனைத்து வார்டுகளிலும் CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று கொரோனா நோயாளிகளுக்கான முறையான சிகிச்சை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. உலகையே ஆட்டி படைக்கும் கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. ஆட்கொல்லி கொரோனா வைரஸால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 380,532 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் முறையாக சிகிச்சை நடத்தவில்லை என புகார்கள் எழுந்தது. இந்த நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கான முறையான சிகிச்சை, இறந்து போன கொரோனா நோயாளிகளின் உடல்களை கண்ணியமாக கையாளுதல் மற்றும் அடக்கம் செய்தல் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தானாக முன்வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து பல்வேறு உத்தரவுகளை ஏற்கனவே வழங்கி வருகிறது. இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டெல்லி மாநிலத்திற்கு பிறப்பித்த உத்தரவுகள் அனைத்தையும் அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பிக்கிறோம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் கொரோனா சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் உள்ள குறைகளை களைய நிபுணர் குழு பார்வையிட வேண்டும். கொரோனா சிகிச்சைக்கு நாடு முழுவதும் நியாயமான ஒரே மாதிரியான கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும். கொரோனாவால் இறந்தவர்களின் உடல்களை கண்ணியமாக கையாளுவதில் உள்ள குறைகளை களைய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய எல்லை பகுதியில் ராணுவ அலுவலர்கள் கடந்த மாதம் கட்டமைப்பு பணிகள் மேற்கொண்டனர். அப்போது சீன ராணுவம் அத்துமீறி உள்ளே நுழைந்தது. இந்த பிரச்சனையால் இந்தியா சீனா எல்லையில் பதற்றம் ஏற்பட்டது. இந்தியாவின் எல்லை பகுதியான கிழக்கு லடாக்கை அடுத்துள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த 15 இரவு பணியில் இருந்த ராணுவ அலுவலர் கர்னல் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட இந்திய படை வீரர்களை சீன ராணுவத்தினர் காட்டு மிராண்டித்தனமாக படுகொலை செய்தனர். இந்த தாக்குதலில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஜெய் கிஷோர், சந்தன் குமார், குண்டகுமார், அமன் குமார், சுனில் குமார் ஆகிய
ஐந்து ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். எல்லையில் உயிரிழந்த வீரர்களில் ஒருவரான ஜெய் கிஷோரின் உடல் வைசாலி மாவட்டத்தை அடுத்த சத்பதே கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தை நேற்று வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜெய் கிஷோரின் இறுதி மரியாதை நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வீர வணக்கம் செலுத்தினார்கள். இதையடுத்து அவரது உடல் புதைக்கப்பட்டது. அந்த பகுதியே பாரத் மாதா கி ஜெய், ஜெய் கிஷோர் அமர் ரஹே என்ற முழக்கங்களால் அதிர்ந்தது. வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களுக்கு பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலா 36 லட்சம் நிவாரணமும் அவர்களின் குடும்பத்துக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என அறிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் வீட்டில் இறந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்து கிடந்த 4 குழந்தைகள் உள்பட 6 பேரின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த நபர்கள் கண்காணிப்பு கேமரா மூலம் கைது. ஜோகேஸ்வரியில் வீடு இடிந்து விபத்துக்குள்ளானதில் 2 பெண்கள் காயம். புனேயில் குழந்தைகளை கொன்ற நிலையில் தம்பதியர் தூக்கு போட்டு தற்கொலை. புனே சிறு கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபர் மீது பெண் கிராம தலைவர் நடவடிக்கை. மும்பை மாநகராட்சி மூலம் தற்போது 11,500 படுக்கை வசதியுடன் கோவிட் 19 வைரஸ் நோய் பாதிப்பிற்கு சிகிச்சை அளிக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோவிட் 19 வைரஸ் நோய் பாதித்தவர்கள் எண்ணிக்கை மும்பை நகரில் அதிகரித்து வந்த நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது மாநகராட்சி மூலம் 11,500 படுக்கை வசதியுடன் சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அனைத்து வழிகளிலும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போதுள்ள படுக்கை வசதிகளுடன் 4 மடங்கு எண்ணிக்கை அதிகம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வசதி உள்ளதாகவும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையடித்த நபர்களை காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து கைது செய்துள்ளனர். பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தில் கயிறு கட்டி கார் மூலம் இழுத்து மர்ம நபர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர். அதில் 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 1,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இச்சம்பவத்தில் 150க்கும் மேற்பட்ட நபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மும்பை ஜோகேஸ்வரி மேக்வாடி பகுதியில் வீட்டின் பகுதி இடிந்து விழுந்ததில் 2 பெண்கள் லேசான காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மும்பை ஜோகேஸ்வரி கிழக்கு மேக்வாடி பகுதியில் வீட்டின் பகுதி இடிந்து விபத்துக்குள்ளானது. இதில் லேசான காயமடைந்த 2 பெண்கள் மீட்கப்பட்டு கூப்பர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் பகல் 1:30 மணிக்கு விபத்து ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த தகவலை மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூனே சுக்சாகர் நகர் பகுதியில் வசித்து வந்த தம்பதியர் குழந்தைகளை கழுத்தை நேர்த்து கொலை செய்த நிலையில் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர். பூனே சுக்சாகர் நகர் பகுதியில் வசித்து வந்த அதுல் ஷிந்தே ஜெயா தம்பதியர் தனது குழந்தைகளை 2 பேரை
கழுத்தை நெரித்து கொலை செய்த நிலையில் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை மீட்ட காவல்துறையினர் சசுன் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர். அதுல் ஷிந்தே அடையாள அட்டை தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் நிதி நெருக்கடியில் தவித்து வந்துள்ளார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். அமராவதி மாவட்டம் மேல்காட் கிராமத்தில் 8 மாத குழந்தையின் வயிற்றில் மூட நம்பிக்கையால் 100 முறை சூடு போட்ட சம்பவம் அப்பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அமராவதி மாவட்டம் சிகல் தாரா தாலுகாவிற்குட்பட்ட போர்டா கிராமத்தில் 8 மாத குழந்தைக்கு வயிற்றில் 100 முறை சூடு போட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த 8 நாட்களாக வாந்தியால் பாதிக்கப்பட்ட குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் மந்திரவாதி ஒருவரிடம் கொண்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் மூட பழக்கம் காரணமாக குழந்தையின் வயிற்றில் சூடு போட்டுள்ளனர். அமராவதி மேல்காட் பகுதியில் நிலவி வரும் மூட பழக்கம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. லாத்தூர் பகுதியில் காவல்துறையினர் குறித்து அவதூறான டிக்டாக் பதிவுகளை வெளியிட்ட இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். லாத்தூர் மாவட்டம் கங்காபூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் காவல்துறை நிர்வாகம் குறித்து அவதூறான தகவல் பதிவு செய்து டிக்டாக் மூலம் வெளியிட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதில் தொடர்புடைய இளைஞர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்தனர். இளைஞர்களை காவல்துறையினர் தாக்கிய நிலையில் அவர்கள் தங்கள் செயலுக்கு மன்னிப்பு கேட்டனர். அதனைத் தொடர்ந்து இளைஞர்களை காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். கோலாப்பூரில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி சென்ற 32 லட்சம் ரூபாய் பெறுமான கோவா மது வகைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரி ஓட்டுநரை கைது செய்துள்ளனர். கோலாப்பூரில் நேற்று இரவு 9:45 கண்டெய்னர் லாரியை மடக்கி சோதனை நடத்திய காவல்துறையினர் 32,08,760 ரூபாய் மதிப்புள்ள கோவாவில் தயாரிக்கப்பட்ட மது வகைகளை பறிமுதல் செய்தனர். லாரியை ஓட்டி வந்த ஹரிஷ் கேசவ் கவுடா என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவம் புடார்கட் தாலுகா குர் கிராமத்தில் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து மாநில கலால்துறை கண்காணிப்பாளர் கணேஷ் பாட்டீலுக்கு காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புனே மாவட்டம் சிறூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனை செய்த நபர்களை தடுத்து நடவடிக்கை எடுத்த பெண் கிராம தலைவருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளது. புனே மாவட்டம் சிறூர் தாலுகாவிற்குட்பட்ட பிம்பிரி துமாலா கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனை செய்து வந்த நபர்கள் குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இது குறித்த தகவல் கிராம பெண் தலைவர் மனிஷா கேட்கரின் கவனத்திற்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து மது விற்பனை செய்து வந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கிராம தலைவர் தடுத்து நிறுத்தினார். இச்சம்பவத்தால் கிராம மக்கள் நிம்மதி அடைந்தனர். மேலும் கிராமத்தினர் கிராம தலைவருக்கு பாராட்டு வழங்கி கௌரவித்தனர். சாங்லி பகுதியில் கிருஷ்ணா நதி வெள்ளம் மழைக்காலத்தில் அழிவை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டி புருட் சமுதாயத்தினர் பாரம்பரிய வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணா நதி பகுதியில் மழைக்காலத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிர் சேதம் ஏதும் நிகழக்கூடாது என்று சாங்லி பகுதியில் மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டனர். புருட் சமுதாயத்தினர் பாரம்பரிய முறைப்படி பூஜைகளை செய்து வழிபட்டனர். பூஜை பொருட்களான தேங்காய் தானியங்கள் வைக்கப்பட்டு பெண்கள் வரிசையாக நின்று வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதன் மூலம் கிருஷ்ணா நதி மழைக்காலங்களில் சீற்றமில்லாமல் அமைதியாக இருக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பல ஆண்டுகளாக மக்கள் இதனை பின்பற்றி வருகின்றனர். லடாக் பகுதியில் இந்திய ராணுவத்தினர் மீது சீன ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முலுன் பகுதியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். லடாக் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் இந்திய ராணுவத்தினர் 20 பேர் வீர மரணம் அடைந்தனர். இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முலுன் பகுதியில் பாஜகவினர் சீன தேசிய கொடி மற்றும் அதிபர் ஜி ஜின்பிங் உருவப்படம் ஆகியவற்றை எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநகராட்சி உறுப்பினர் பிரகாஷ் கங்காத்தரே, வடகிழக்கு மும்பை பாஜக துணைத் தலைவர் கே ராஜ்குமார் நாடார் மற்றும்
தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். கோவிட் வைரஸ் ஊரடங்கால் நீதிமன்றங்கள் செயல்படாமல் முடங்கியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர்களுக்கு கோவிட் வைரஸ் நிவாரணமாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும். பிறப்பு இறப்பு சான்று வழக்கு, காசோலை மோசடி வழக்கு ஆகிய நீதிமன்ற எல்லை வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிறப்பு இறப்பு சான்றிதழ் இல்லாதவர்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெற்று வந்தனர். தற்போது அந்த நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டு துறை சார்ந்த அலுவலகங்கள் மூலம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று காசோலை மோசடி தொடர்பாக வழக்குகள் நீதிமன்றத்தில் நடத்த தேவையில்லை என்றும் கூறி அதற்கும் நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. இதற்கு வழக்கறிஞர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த இரண்டு வழக்குகளையும் மீண்டும் நீதிமன்றத்தின் மூலமே நடத்த நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். கொரோனா காலத்தில் நீதிமன்றங்கள் நடைபெறாமல் இருப்பதால் வழக்கறிஞர்கள் மிகுந்த கஷ்டமான சூழலில் இருப்பதால் வழக்கறிஞர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நெல்லை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் நீதிமன்றத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடந்த நிலையில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். நெல்லை மாவட்டத்தில் தீவிரமாக பரவும் கொரோனாவை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நோய் தடுப்பு ஆலோசனை கூட்டங்களில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்து தங்களது கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பூம்போதை ஆலடி அருணா நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா நெல்லை மற்றும் தென்காசி மாவட்ட எல்லைகளில் வெளி மாநிலம் சென்னையில் இருந்து வருபவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு அதில் நெகட்டிவ் என்றால் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு கட்டாயம் 14 நாட்களுக்கு பின் மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும். நெல்லை மாவட்டத்தில் 500 பேருக்கும் தென்காசி மாவட்டத்தில் 197 பேருக்கும் தொற்று இருப்பதாக கூறப்படுகிறது. வேகமாக நோய் பரவி வருவதால் மாவட்ட நிர்வாகம் நோய் தடுப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும். எல்லை பகுதியில் தனிமைப்படுத்தும் இடங்களில் அடிப்படை வசதிகள் சுகாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அதுபோன்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் நோய் தடுப்பு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் போது அதில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தாராவி கிராஸ்ரோடு பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இளமூரியா அறக்கட்டளை சார்பில் உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. தாராவி பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் உணவின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாராவி கிராஸ்ரோடு பகுதியில் இளமூரியா அறக்கட்டளை சார்பில் இன்று 50வது நாளாக உணவு வழங்கப்பட்டது. தாராவி பகுதி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் வரிசையாக வந்து உணவு பொட்டலங்களை வாங்கி சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை தலைவர் சு குமணராசன் செய்திருந்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தாராவி மாநகராட்சி மைதானத்தில் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர்ஷா கைக்வாட் மரக்கன்று நட்டார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் 50வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தாராவி கிராஸ்ரோடு மாநகராட்சி மைதானத்தில் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர்ஷா கைக்வாட் மரக்கன்று நட்டார். இந்நிகழ்ச்சியில் பாஸ்கர் ஷெட்டி, கே வி அசோக்குமார், வழக்கறிஞர் முருகசீலன், கதிரவன், மைக்கேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் முகக்கவசம் அணிந்த நிலையில் கலந்து கொண்டனர். தாராவி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான வர்ஷா கைக்வாட் இந்நிகழ்ச்சியில் தலைமை வகித்து மரக்கன்றுகள் நட்டார்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாராஷ்டிராவில் 120,000 பேருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று உறுதி. கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக விநாயகர் சதுர்த்தியை எளிமையாக கொண்டாட வேண்டும் என முதல்வர் உத்தவ் தாக்கரே வேண்டுகோள். தினமும் 15,000 வெளி மாநில தொழிலாளர்கள் மீண்டும் மகாராஷ்டிரா திரும்புகிறார்கள் என அனில் தேஷ்முக் தகவல். இந்தியாவின் முதல் நடமாடும் கொரோனா பரிசோதனை ஆய்வகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.